ஹாய், நம்ம ஆல்ரெடி ஸ்பேஸ் பற்றி நிறையா ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுட்டு வரோம். அதில் இன்றைக்கி 6 ஃபேக்ட்ஸை உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட், ஒரு மனுஷன் ஸ்பேஸில் ஸ்பேஸ் ஷிப்லேயோ இல்லாட்டி ஸ்பேஸ் சூட்லேயோ இருக்கிறப்ப அவனோட நார்மல் ஹைட்லேருந்து 3% ஆஃப் ஹைட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதனால் நடக்குதுன்னா, பூமியில் இருக்கப்ப கிராவிட்டினால நம்மளோட பேக் போன் ஸ்ட்ரைட்டாக டைரெக்டாக கீழே இழுக்கப்பட்டுருக்கும். இழுக்கிறப்ப போன்ஸ் எல்லாமே இன்டர் ஜாயின் ஆகிருக்க இடம் குட்டி குட்டியாக பக்கத்தில் நெருங்கி நெருங்கி தான் இருக்கும். அதே ஸ்பேஸுக்கு போகிறப்ப எந்த ஃபோர்ஸும் இல்லாமல் லூஸ் ஆகிறப்ப 3% ஆஃப் ஹைட் அது எல்லாம் லூஸ் ஆகி பிரியிறப்ப கிடைக்கும். செகண்ட், இந்த யூனிவர்ஸ்லேயே ரொம்பவே சைலண்ட்டான ஒரு இடம் அப்படின்னா அது ஸ்பேஸ் மட்டும்தான். பின் ட்ராப் சைலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதையும் விட கம்மியாக எந்த ஒரு சத்தமே இல்லாமல் இருக்க இடம்னா அது ஸ்பேஸ் மட்டும்தான். தேர்ட், நம்மளோட சோலார் சிஸ்டமில் இருக்கிறதுலே ஹாட்டஸ்டான பிளானட்டோட டெம்பரேச்சர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 450 டிகிரி செல்சியஸ். ஃபோர்த்து, இந்த உலகத்தில் ஆச்சரியமாக கண்டுபிடிச்ச சில விஷயங்களில் நம்மளோட ஸ்பேஸ் சூட்டும் ஒரு முக்கியமான விஷயம். நாசா கண்டுபிடிச்ச ஸ்பேஸ் சூட்டோட காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஷாக் ஆவீங்க. தட் இஸ் $12 மில்லியன். இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா, நம்மளோட சன் இருக்குல்ல, நம்மளோட சோலார் சிஸ்டமில் இருக்க சூரியன் இருக்குல்ல, அதுதான் நம்ம சோலார் சிஸ்டம்லேயே 99.86% ஆஃப் மாஸை அப்சர்வ் பண்ணுது, அதாவது ஆக்குபை பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மிச்சம் இருக்க பிளானட்ஸ்லாம் மிச்சம் இருக்க அந்த சின்ன ஒரு 60% or 70% மாஸ் தான் ஆக்குபை பண்ணியதை தவிர நம்மளோட சூரியன் மட்டுமே 99% ஆஃப் மாஸை ஆக்குபை பண்ணியிருக்கு. சூரியனை பற்றி பார்க்குறப்ப நம்மளோட சூரியன் எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுருக்கீங்களா? நம்மளோட எர்த்தை 1 மில்லியன் எர்த் காப்பி எடுத்து சன்னுக்குள்ளே வச்சோன்னா அப்போ தான் சன் ஃபுல்லாகும். அப்போ யோசிச்சு பாருங்கள் நம்மளோட சன் எவ்வளோ பெருசுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வேணால் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு மீட் பண்ணுறேன்.